video. So please sarakap whatever. சாப்பிடு. போல தானே புக் பண்ணீங்க? ஆமா. நானும் ராபிடா கிட்ட ஆவான்ட்டேன் வந்து. இப்ப நான் என்ன உங்கள்ட சொல்றது? ஓடிபி சொல்றீங்களா? 4376. உட்காருங்க போ. இங்க ஒரு இது இருக்கு, கடையில ஜெராக்ஸ் இருக்கு. ஆ, அப்ப எடுத்துக்கலாம். மேப்பே ஒர்க் ஆகல இருந்து, ஏன்னே தெரில, அதுதான் நல்லா வரவே முடியல. நேரம் கெட்ட நேரத்தில் தான் அந்த மேப் இப்படி பண்ணோம். மற்ற நேரம் தான் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ என்ன பார்த்து இப்படி சாதிப்பு சார்? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உங்களுக்கு வழி தெரியுமா? சரி, இங்க இருந்து நம்ம கிண்டி போயிட்டீங்க போயிடும். கரெக்டுங்களா? சைதாப்பேட்டை வரையும் நான் போயிடுறேன். இது வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரியும், நான் போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க பார்த்து வழி சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்க. லாக் பண்றோம், ஓகேங்களா? உங்களுக்கு லாக் ஓகே தான். யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதில் போடுவேன். சரி, உட்காங்க, போகலாம். ஏன் யாருமே எடுக்கிறியா போடும் போது? நிறைய பேர் எடுத்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரைடரா? எடுக்கல. எந்த பக்கம் போகலாம்? அந்த வழியாக போயிடலாமா? ஓகே. இது டி நகரில், ஸோ லாங் டிஸ்டன்ஸு. இப்போ வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ காமிச்சிது போடும் போது? 72 காமிச்சிது. ஸோ அமௌண்ட் கம்மினால நிறைய பேர் வரமாட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட்டு சும்மா பார்ட் டைம் கோசம் தான் ஓட்டுறேன், அதனால நான் வந்துட்டேன். சில பேர் காசுக்காக ஓட்டும்போது அவங்களுக்கு வந்து பத்தாது இந்த மணி. இந்த 70 வந்து பெட்ரோலுக்கு கொஞ்சம் காசு போயிடும். ஓலாக்காரங்க பாதி காசு பிடிச்சிருப்பாங்க, மீதி காசை வச்சு அவன் கட்டுப்படி ஆகும். உங்களுக்கு 70 காமிச்சிது, எனக்கு 100 காமிச்சிது. எப்படின்னு தெரில. என்ன இது? லெஃப்ட்லியா? ஃபஸ்ட்டே அதே மாதிரி தான். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன், ஃபீனிக்ஸ் மாலில் பிக்கப் பண்ணி பிவிஆரில் ட்ராப் பண்ணேன். இங்கே எனக்கு 40 காமிச்சுது, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா 30 காமிக்குது. ஸோ வந்து எங்களை தான் ஏமாத்துறாங்க போல. அப்போ உங்களுக்கு கடன் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. எப்பவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆ, கோராஃப். ஓ, அங்கே இருக்குல்ல, அதுக்கா? எல்லாம் அங்கே போகிறாங்களா? இங்கே முன்னாடி இங்கே டிராஃபிக் பண்ணுறாங்க போல. அடா பாருங்களா, எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன் சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பிடிச்சிட்டு இருப்பான் காருக்காரன். என்ன ஜஸ்ட் மிஸ் பார்த்தீங்களா? காருக்காரன் அந்த பைக் அடிச்சுட்டு இருப்பான், அடிச்சுட்டு இருப்பான். சமதாகமாக இருந்தான். ரைட்டு, நம்ம ரைட்டில் போகணும்ல. இப்படியே போகலாமா? அப்படிதான் போகணுமா? ஓ, நான் இந்த பக்கம் ஃபுட் சீட்டுக்காக இந்த பக்கம் விட்றாங்கன்னு நினச்சேன். ஐயோயோ, என்ன மினி சூப்பர் மாதிரியாக போலீங்க? 24 hours? ஐயோயோ, ரேட்லாம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? உள்ளே போனீங்களா? கம்மியாக தான் இருக்குது, மீடியமாக இருக்குது. பரவாயில்ல, நீங்களே ஹெல்மெட்லாம் கொண்டு வந்துட்டீங்க. ஓ, பைக்லையா? ஓகே ஓகே. நான் வச்சிருக்கேன் ஹெல்மெட்டு டிக்கில. சரி, நீங்கள் போட்டதெல்லாம் கொடுக்கல. இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுருக்கணும். இங்கே பிடிப்பாங்க, இங்கே தானே? ஆ, இங்கே பிடிப்பாங்க. ஃபீனிக்ஸ் மாலான பிடிப்பாங்க. ₹1000 நொடி ஃபைன் கட்டுறதுக்கு ₹1000 கொடுத்து ஹெல்மெட் வாங்கிடலாம். ஆனால் அப்படியே நம்ம மக்கள் ஹெல்மெட் வாங்கி வீட்டில் வச்சுட்ருக்காங்க, போட மாட்டுறாங்க. ஃபுல்லாக கார் தான். கார் ஓட்டுறவங்கலாம் பைக்கில் வாங்கினா டிராஃபிக்கே இருக்காது. அப்படி தான் தோணுது. பாருங்களேன், பைக்கை விட கார் தான் அதிகமாக இருக்குது.
ஃபஸ்ட்டுலாம் பைக்கு தான் அதிகமாக இருக்கும், இப்போ காரு தான் அதிகமாக இருக்கு. லாதா நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதில் போஸ்ட் பண்ணுவேன். இல்லை அதுதான் இந்த மாதிரி ரைடு பண்ணுறது மட்டும்லாம் போடுவீங்களா? கஸ்டமர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா போடுவேன், இல்லைன்னா வந்து தனியாக லாக் பண்ணி போடுவேன். போட்டர் போட்டர் தெரியுமா? போட்டர் பார்சல் சர்வீஸ் போட்டர் போட்டர் போட்டர்னு ஒரு ஆப் இருக்கு, அதில் வந்து நீங்கள் ஆச்சு பார்சல் புக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரைடர் இந்த மாதிரி அவங்க வந்து பார்சல் புக் பண்ணுவாங்க, ஸோ அதை எடுத்து போடுவேன். ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக போட்டிருந்தேன், இப்போ போடுறது இப்போ தான் கொஞ்சம் நல்லா போட்டுருந்தேன். ஒர்க் போயிட்டுருக்கேன், இப்போ ஜஸ்ட்டு பார்ட் டைமாக அதை பார்த்துட்ருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல் டைம் பார்த்துருந்தேன், அப்புறமேட்டுக்காக செட் ஆகும்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக பார்த்துட்ருக்கேன். ஒர்க்கு இங்கே தான் ஃபீனிக்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறேன், சரியாதான் இங்கே சரௌண்டிங்காக சுற்றிட்டுருக்கேன். சரி டீனா எதனா பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ நான் இங்கேருந்து டீநகர் போகிற டைமுக்கு வேறு ஏதாச்சும் டிராஃபிக் இல்லாத ஏரியா எடுத்தாங்கன்னா நிறைய காசு வரும், லாங்காக போனால் அதனால அப்படி எடுத்துருப்பாங்க. அதிக பேர் நிறைய பேர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க, நிறைய நடந்துருக்கும். நானே ரேபிடோ ஓலா தான் புக் பண்ணுவேன், எனக்கே அப்படி தான் ஆகும். சில பேர் வந்து காசு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, கொஞ்சம் தெரிஞ்சு உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, காசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் வரேன் அப்படின்னு. ஏன்னா வந்து உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப அதிகமாக கேட்குற மாதிரி தோணும், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது கம்மி காசு தான். நான் உங்களுக்கு ஆர்டரை முடிச்சுட்டு ஆர்டர் முடிச்சுட்டு ஒரு ஷீட் வரும், அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓலாக்கு எவ்வளோ கமிஷன், ஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, எங்களுக்கு எவ்வளோ காசு வரும், பெட்ரோல் எவ்வளோ போகும், ஒரு பேஜ் வரும், ஷிஃப்ட் பேஜ் வரும், அதில் எல்லாமே இருக்கும். எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? நான் கடையிலலாம் ஒர்க் பண்ணுறேன், ஹெச்பி ஷோரூமில் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. இப்போ சில பேர் வாங்கணும், இல்லை நெக்ஸ்ட் வீக் வாங்கணும், நெக்ஸ்ட் மந்த் வாங்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு வருவாங்க. கரெக்டுங்களா? சில பேர் வருவாங்க, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவேன், அவங்க வந்து சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் அப்படி வந்தால் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பேர் வந்து 100 பேர்கிட்ட வருவாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம ஏஞ்சி போய் ஏஞ்சி போய் பார்க்கும்போது நம்ம கஸ்டமர் நம்ம காண்டாக இருக்கும், என்னடா இது இப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு இண்டிகேட்டரும் போட மாட்டான், ஒன்றும் போட மாட்டான், அப்படியே திரும்பிடுவான். இந்த கோட் தாண்டி நின்று வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனுக்கு வந்து ஃபைன் வரும், 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் பையன்லாம் போலீஸாக இருக்கா? நீங்களா அப்படி வேலையை வச்சிங்க? ஓ ஆ எந்த பக்கம் போனேன்? ஆ போலீஸ்கார் சம்மந்தமே இல்லாமல் இங்கே நின்று பிடிக்கிறாங்க. இப்போ ஜே இல்லையா? லெஃப்டா ரைட்டா? ரைட்டு போய் லெஃப்டா பார்த்தீங்களா? போலீஸ்காரன் எங்கே நின்று பிடிக்கிறாங்க. ஒரு வாட்டி இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணாமல் மாட்டிக்கிட்டேன், பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டுக்கா. அதான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வேறு, காசு கேட்டாங்க, காசு இல்லை. இப்போ பாருங்க சார், இதுதான் சார் ஃபஸ்ட் ஆர்டரு, போனால் தான் எனக்கு 50 ரூபா காசே வேறு அப்படின்ட்டேன். இதே பார்த்தாரு, சரி போட அப்படின்ட்டு. கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, நிறைய பேர் விட்டுருவாங்க ப்ரோ காசு. சில பேர் ஃபைன் போட்டுட்டு நீ போய் கோட்டில் கட்டிக்கோ, அங்கே கட்டிக்கோ, இங்கே கட்டிக்கோ சொல்லிடுவாங்க. முன்னாள் அப்படிலாம் கிடையாது, இப்போலாம் வந்து ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் டக்குன்னு பார்த்து ஃபைன் போட்டுடுறாங்க. அண்ணா உள்ளூர் கூட்டமாக இருக்குதுங்க, இங்கே தானா பசங்க நிற்கிறாங்களா? திருப்பி இங்கேருந்து போகணுமா? தெரியுது. இப்போ பாருங்க அமௌண்ட் காமிக்கும் பாருங்க, பயங்கரமாக பார்த்தீங்களா? உங்களுக்கு எழுத தானே காமிச்சுது. ஸோ 117 ரூபா ட்ரிப்பு பே டு தேர்ட் பார்ட்டிஸ், அவங்க வந்து இன்சூரன்ஸும் ஜிஎஸ்டியுமா? இன்சூரன்ஸ்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமாத்தால் அடிங்க.